அம்பத்தூர் எஸ்டேட் சாலையில் குழாய் பதிப்பதற்கு சென்னை பெருநகர குடிநீர் வாரிய அதிகாரிகள் பள்ளம் தோண்டியிருக்காங்க. இதனால் அந்த சாலை குண்டும் குழியுமா காட்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு தூசி படிந்த சாலைகள் நிறைந்த அந்த சாலை வழியாக செல்ல வேண்டிய நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டுமா, அந்த சாலையில் இருக்கிற கடைக்காரங்களும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைகளில் தூசி படிகிறதுனால தினமும் சுத்தம் செய்யறதே அவங்களுக்கு ஒரு பெரும்பாடாக போச்சு. மேலும் கடைக்கு வந்து போகிறவங்களுக்கும் இது இடைஞ்சலாக இருக்குது. எனவே குழாய் பதிக்கும் பணியை சீக்கிரமாக முடிச்சுட்டு புதிய ரோடு போட்டால் நல்லாயிருக்கும்னு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. சென்னை மாநகராட்சியினுடைய மெட்ரோ வாட்டர் வேலை இது. கழிவு நீர்லாம் போடுறதுக்காக பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் மெத்தனமாக இருக்குது, கொஞ்சம் வேகமாக பண்ண நல்லாயிருக்கும். மக்கள் பொதுமக்கள் இடைஞ்சலாக இருக்குது. இந்த வேலையை கொஞ்சம் இரவு பகல் பார்க்காம வேகமாக பண்ணாங்கன்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, போக்குவரத்து இடைஞ்சல் இருக்காது, விபத்து ஏற்படாது. லீவு நாளில் பண்ணாமல் ஒர்க்கிங் டேவில் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்குது. இதனால் எல்லாருக்கும் பாதிப்பாக இருக்குது. டெஸ்ட் அதிகமாக டெஸ்ட் ஃபார்ம் ஆகுது, டெஸ்ட்டால் நிறைய பேருக்கு பாதிப்பு. எனக்கே பார்க்க போனால் எனக்கே ஆயிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக. எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு நோண்டனால பெரிய வெஹிக்கிள்லாம் ரொம்ப வரனால் ரொம்ப போக்குவரத்து இடையூறாக இருக்குது. பொதுமக்கள் டிஸ்டர்பாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, மண்ணெலாம் ரொம்ப பறக்குது. அதனால் எதுவும் பண்ண முடியல. இதை கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு மூணு மாதமாக நோண்டிகிட்டு இருக்காங்க இந்த வேலை. இந்த ரோட்டில் நிறைய டிராஃபிக்கு, ஒரே தூசி புகை, ரோடே போடல. ஒரே ஒரு முறை தான் இந்த 20 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் ரோடே போட்டாங்க. இந்த ரோடு இவ்வளோ தூசி இருக்குது, இதனால் எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப பாதிப்பு. ஒரே சளி அப்படி தான் டாக்டர் கிட்ட தான் நம்ம கொடுக்க வேண்டியது. வேலையும் கச்சி கஷ்டமாக இருக்குது, டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது இந்த ரோட்டில்.